Hi friends, I welcome all of you to Ranjis Flavours. I wish all of you a very happy Independence Day. In the Independence Day celebration, la, na inniki ungaloda share pannikira in the recipe Tricolor Uthappam. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது லெஃப்ட் ஓவர் இட்லி பேட்டரை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ தவா நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஹாட் ஆகிடுத்து நம்ம தவா. இதை ஒரு டிஷ்யூ பேப்பரால் ஆயிலால் வச்சு நல்லா நான் வைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இட்லி பேட்டரை நம்ம இதில் விட போகிறோம். ஊத்தப்பம் அளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இது. ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம இதை விட்டுடலாம். ஸோ இதில் விட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கு மாதிரி நான் வச்சுட்டுருக்கேன். ஸோ தட் அது வந்து அதுக்கு அந்த பக்கம் லைனாக வரும். அதுக்காக நான் இதை வச்சு ஒரு மெஷர் பண்ணிக்கிறதுக்காக அப்படி வச்சுட்டுருக்கேன். வச்சு அதில் நம்ம கேரட்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த கேரட்லேயும் கேப்சிகத்துலேயும் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மார்க் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கேப்சிகத்தையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ அதே லைனில் நம்ம இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ கேரட்டையும் கேப்சிகமும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் ஒரு இம்ப்ரெஷன் வர்றதுக்காக நான் ஒரு சின்ன கட்டோரி வச்சு நான் அதில் இம்ப்ரெஷன் ரவுண்டு வரணுங்கிறதுக்காக அது மாதிரி செய்கிறேன். இப்போ ஆயிலும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ ஒரு லிட்டை வச்சு நம்ம மூடி அதை குக் பண்ணலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து நல்லா எல்லா பக்கமும் வெந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சமாக நம்ம திருப்பி போட்டால் போகிறோம். ஸோ அதை உதிராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அதை திருப்புகிறேன். ஸோ இப்போ நல்லா அது ரோஸ்ட் ஆயிருக்கு கீழே. இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாக்க ரொம்ப நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டாம். 2 மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம். நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப அழகான கலர் வந்திருக்கு. ட்ரை கலர் அழகாக தெரியறது நம்மளுக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி நம்ம கொடுத்தாக்க ரொம்ப விரும்பியவா சாப்பிடுவா. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம தொடச்சுடலாம். இப்போ ரெண்டாவது ஊத்தப்பமும் நான் செய்கிறேன். ஸோ இதை திக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் ஒரு இம்ப்ரெஷன் நான் அந்த ஸ்டிக்கால் செய்கிறேன். அண்ட் கேரட்டை இப்போ தூவப்போ. இதில் கேரட்டை வந்து நான் ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் அதை திருவி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து திருப்பி போடும்போது ரொம்ப வந்து அது கலர் மாறிடுங்கிறதுக்காக நான் அதை அந்த லிட்டை வச்சு மூடி கொஞ்சமாக வேக வச்சுட்டு லேசாக அதை திருப்பி போட்டு எடுத்துடுறேன். ஸோ அதனால தான் நான் இதை இந்த மாதிரி மூடி வச்சு செய்கிறேன். இப்போ எல்லா சைட்லேயும் திருப்பியும் நம்ம எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக நம்ம ட்ரை கலர் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஊத்தப்பத்தில். இப்போ 2 மினிட்ஸுக்கு அப்புறம் இது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஃப்ளிப் பண்ணி ரெண்டாவது சைட்லேயும் அதை ரோஸ்ட் பண்ண வைக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் வச்சாலே போகிறோம். ஆல்ரெடி அது குக்குடாக இருக்கு அந்த சைடு. இப்போ கொஞ்சமாக ஆயில் வச்சு நான் வைக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் செய்யக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் செஞ்சால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த நடுவில் இம்ப்ரெஷன் செஞ்சுருக்கோம். அதில் வந்து நான் முந்திரி பருப்பு வைக்க போகிறேன். இப்போ நம்ம ரெண்டு ட்ரை கலர் ஊத்தப்பமும் செஞ்சு முடித்தாச்சு. இதில் நடுவில் வந்து அந்த சக்கரத்துக்கு பதிலாக நான் வந்து முந்திரி பருப்பு வச்சு அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை மிளகாப்பொடி அதில் ஆயில் வச்சு நம்ம தொட்டுக்கிறதுக்கு அதை நான் இதை தொட்டுக்கிறதுக்கு வைக்க போகிறேன். ஆல்ரெடி தேங்காய் அண்ட் கொத்தமல்லி வச்சு சட்னி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரை கலர் ஊத்தப்பம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி செஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேயை கோலாகலமாக நம்ம கொண்டாடலாம். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள்.
இதில் இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து திராட்சை அந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை அதில் வைக்கலாம். ஐ வில் பி மீட்டிங் யூ வித் எ வெரி நியூ ரெசிபி சூன். தேங்க்யூ, பை. வந்தே மாத்திரம்.